இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக் முப்பத்தி நான்கு ஆண்டு கால சிறந்த டைனமிக் ஏழாம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக் வணக்கம் திசைகளின் ஐந்து மணி செய்திகள் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார் குடும்ப மாது காந்தா பதின்ம வயதுடைய இளைஞரை மோதி தள்ளி விபத்து ஏற்படும் அளவிற்கு மிக ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தியதாக மூன்று பிள்ளைகளுக்கு தாயாரான குடும்ப மாதவிற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார் தைப்பிங் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மாஜிஸ்ட்ரேட் ஆர் பிரபாகரன் முன்னிலையில் இன்று நிறுத்தப்பட்ட முப்பத்தி ஒன்பது வயது எஸ் காந்தாவிற்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவர் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்தார் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணியளவில் பேரா ஜலந்தைப்பிங் பகன் சிறாய் சாலையில் தாம் செலுத்திய புரோட்டோன்சாகா எஃப் எல் கார் பத்தொன்பது வயதுடைய இளைஞரை மோதி தள்ளும் அளவிற்கு வாகனத்தை மிக அபாயகரமான முறையில் செலுத்தியதாக காந்தா மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் வெள்ளி அபராதம் அல்லது பன்னிரண்டு மாத சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அந்த மாத குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான எச்ஆர்டி கார்ப்பில் பல்வேறு முறைகேடுகள் நிகழ்ந்து இருப்பதாக பேக் எனப்படும் பொது கணக்கு குழுவினால் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் தலைமை செயல்முறை அதிகாரி ஷஹூல் அமித் ஷேக் டவுட் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர் எம் இன் முக்கிய சாட்சியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் பேக்கின் விசாரணையின் போது முரண்பட்ட சாட்சியங்கள் மற்றும் திறன் கடப்பிதழ் விவகாரத்தில் வாரிய இயக்குநர்களை தவறாக வழிநடத்தியது தொடர்பில் ஷஹுல் அமிட் பல்வேறு தரப்பினரின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார் ஷஹூல் அமிட் விவகாரத்தில் பேக்கிடம் சாட்சியம் அளித்த எச் கார்பின் இயக்குனரும் நிதி அமைச்சின் பிரதிநிதியுமான ரோஸ்லி யாக்குப்பின் வாக்குமூலம் முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது எச் கார்பின் திறன் கடப்பிதழ் திட்டத்தில் அந்த திட்டத்தை நிதி அமைச்சு அங்கீகரிக்கும் அளவிற்கு இயக்குநர் வாரியத்தை ஷஹுல் அமித் தவறாக வழிநடத்தி நம்ப வைத்துள்ளார் என்று பேக்கிடம் ரோஸ்லி வாக்குமூலம் அளித்து இருப்பது அம்பலமாகியுள்ளது தற்போது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர் எம் விசாரணைக்கு எச்ஆர்டி ஆர்டி கார்ப் ஆளாகியதைத் தொடர்ந்து அதன் தலைமை செயல்முறை அதிகாரி என்ற முறையில் ஷாகுல் அமித் தற்போது விடுப்பில் செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளார் சிறப்பு கவனிப்புக்குரிய சிறார் பராமரிப்பு மையத்தில் ஆறு வயது ஆட்டிசம் சிறுவனை நாட்காலியிலிருந்து எட்டி உதைத்து அடித்து அராஜகம் புரிந்ததாக ஆசிரியர் ஒருவர் பட்டாலிஞ்சயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் முப்பத்தி மூன்று வயது தினேஷ் என்ற அந்த ஆசிரியர் மேஜிஸ்ட்ரேட் ஷாரி அன்வார் அமத் முஸ்தபா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது ஆசிரியர் தினேஷ் இக்குற்றத்தை கடந்த ஜூலை பதினாறாம் தேதி காலை பதினொன்று ஐம்பது மணியளவில் புட்டலிங் ஜயா ஜலன் எஸ் எஸ் ஏழு கோடு பதிமூன்று ஏ என்ற முகவரியில் உள்ள சிறார் பராமரிப்பு மையத்தில் புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மூன்று மாத சிறை அல்லது ஆயிரம் வெள்ளி அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் முன்னூற்று இரண்டு பிரிவின் கீழ் தினேஷ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து தினேஷ் விசாரணை கோரியதைத் தொடர்ந்து அவரை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் ஆயிரம் வெள்ளி ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது உலகில் மிக சக்தி வாய்ந்த கடப்பிதழ் தர வரிசை பட்டியலில் பதினோராவது இடத்தில் இருந்த மலேசியா தற்போது பன்னிரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது ஹேன்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸினால் வெளியிடப்பட்டிருக்கும் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சக்தி வாய்ந்த கடப்பிதழ் தர வரிசையானது ஒரு குறிப்பிட்ட நாட்டின் கடப்பிதழ் மூலம் எத்தனை நாடுகள் அல்லது இடங்களுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் பட்டியலிடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நூற்று தொன்னூற்று ஒன்பது நாடுகளின் கடப்பிதழ்களை அந்த நிறுவனம் மதிப்பீடு செய்ததில் மலேசிய கடப்பிதழை வைத்திருப்பவர்கள் உலகளாவிய இருநூற்று இருபத்தி ஏழு இடங்களில் நூற்று எண்பத்தி இரண்டு இடங்களுக்கு பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகிறது கடந்த ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டில் மலேசிய கடப்பிதழ் உலக நாடுகளில் மிக சக்தி வாய்ந்த கடப்பிதழாக அங்கீகரிக்கப்பட்டது அந்த ஆண்டில் கடப்பிதழ் தர வரிசையில் மலேசியா எட்டாவது இடத்தை பிடித்திருந்தது சிங்கப்பூர் தொடர்ந்து முதல் இடத்தை தக்க வைத்துக் கொண்டு வருகிறது சிங்கப்பூர் மக்கள் நூற்று தொன்னூற்று இரண்டு நாடுகளுக்கு விசா இன்றி செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் சிங்கப்பூருக்கு அடுத்து ஜப்பான் பிரான்ஸ் இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் உலக தர வரிசையில் இரண்டாவது இடத்தில் உள்ளன பினாங்கு மாநிலத்தின் நில அடையாளத்தை தாங்கிய நிலையில் சுமார் நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகள் சேவையில் இருந்த பழங்கால ஃபேரிகள் அனைத்தும் அகற்றப்படவிருக்கின்றன என்று பினாங்கு துறைமுக ஆணையம் அறிவித்துள்ளது இதில் ஓர் உணவகமாக கடலில் மிதக்கப்படவிருந்த புலா கப்பாஸ் ஃபேரியை மேம்படுத்தும் திட்டம் அதிகரித்து வரும் செலவீனம் காரணமாக அத்திட்டத்தை தொடர்வதில்லை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணையத்தின் தலைவர் யோசுன் ஹின் தெரிவித்தார் பினாங்கில் ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக சேவையில் இருந்த இந்த பழங்கால ஃபேரிகள் கடந்த இருபது இருபதாம் ஆண்டு விரைவு இயந்திர படகுகள் அறிமுகப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த ஃபேரிகளின் சேவை ஒரு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது எனினும் பினாங்கில் சுற்றுப்பயணிகளை கவர்வதற்காக ஓர் அடையாள சின்னமாக கடற்பகுதியில் காட்சிக்கு வைப்பதற்கு பினாங்கு அரசு திட்டமிட்டு இருந்தது இன்று அதிகாலையில் பட்டவத் சுல்தான் அப்துல் ஹலீம் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புலா கப்பாஸ் ஃபேரி கடலில் மூழ்கியதை தொடர்ந்து பழங்கால ஃபேரிகளை தொடர்ந்து பராமரிக்க இயலாது என்றும் அவை கடலிலிருந்து அகற்றப்படவிருக்கின்றன என்றும் யோசுன் ஹின் தெரிவித்தார் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்பது லட்சம் வெள்ளி சம்பந்தப்பட்ட ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு திட்டத்தை பெறுவதற்காக கட்டுமான நிறுவனம் ஒன்றின் இயக்குநரை ஏமாற்றியதாக சகோதரன் சகோதரி உட்பட மூவர் கோலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர் நாற்பத்தி மூன்று வயது ரெமி ரிசால் என்ற ரெமி ரிசாக் மற்றும் சகோதரன் சகோதரியான ஐம்பத்தி மூன்று வயது ஐ குமரா நாற்பத்தி ஒன்பது வயது ஐ சுமதி ஆகியோர் நீதிபதி ஹமீதா மோமா டெரில் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது இந்த மூவரும் கடந்த ஆண்டு பிரிக்விஸ் ஜலான்ஸ்காட்டில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது எம் ஜெட் எம் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்து எண்பத்தி நான்கு வெள்ளி பதினான்கு காசை தங்களின் நலன் சார்ந்த வங்கிக் கணக்கான சுமதி ரெமி ரிசாவ் மற்றும் எஸ்தன் வீலா என்ற பெயரில் மாற்றிக்கொண்டதாக இந்த மூவரும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் பத்து ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் நானூற்று இருபது பிரிவின் கீழ் மூவரும் நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர் நேபாள தலைநகர் கத்மண்டுவில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் உள்ளூர் நேரப்படி இன்று புதன்கிழமை காலை பதினொன்று மணியளவில் நிகழ்ந்தது தலைநகர் கத்மண்டுவில் உள்ள திரிபுவன் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து இருநூற்றி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நேபாளின் இரண்டாவது முக்கிய நகரான பொக்கராவை நோக்கி உயிரை பறக்க தயாரான போது அந்த விமானம் ஓடு பாதையிலிருந்து விலகி தீப்பிடித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது அந்த விமானத்தில் இரண்டு விமானிகள் பதினேழு டெக்னீஷியன்கள் என மொத்தம் பத்தொன்பது பேர் இருந்ததாக கூறப்படுகிறது இதில் ஐவர் கருகி மாண்டனர் மற்றவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தனா் விமானி ஒருவர் கடும் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது பாம்பார்டியர் சி ஆர் ஜே இருநூறு ரகத்திலான அந்த சிறிய விமானம் நேபாளத்தின் சௌரியா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து